ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். இது ஒரு ட்ராவல் கம் எஜுகேஷன் சேனல். மின்னல் பயணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நாடு வியட்நாம். இந்த கண்ட்ரீஸ் பற்றின செட் ஆஃப் வீடியோஸ் உங்கள் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் காண்பித்து அவர்கள் வயதுக்கேற்ற மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் இருந்து டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ வரைக்கும் பயிற்சி கொடுக்கலாங்க. அவங்க மனதில் ரொம்ப ஈஸியாக பதியும். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான வியட்நாமின் வடக்கில் சைனா நாடும், கிழக்கு மற்றும் தெற்கில் சவுத் சைனா ஆர் ஈஸ்ட் சி, தென்மேற்கில் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து, மேற்கில் கம்போடியா மற்றும் லாவோஸ் நாடுகள் எல்லைகளாக இருக்குங்க. இந்த கொடி தான் வியட்நாம் நாட்டோட கொடிங்க. இவங்க நாணயத்தின் பெயர் வியட்நமீஸ் டாங். இதோட மதிப்பு ஒரு USD ஏறக்குறைய 22,700 டாங்ங்க. இந்திய ரூபாய் படி பார்த்தோம்னா ஒரு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 300 டாங். ஆனா காஸ்ட் ஆஃப் லிவிங், சம்பளம் இரண்டுமே இந்தியாவை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் இங்க. இதுதான் இவங்களோட நேஷனல் காஸ்டியூம் அவுசாய். ரொம்ப அழகா இருக்கும். இவங்களோட முக்கியமான பண்டிகைனா இவங்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் தாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் எல்லோருமே அவங்க சொந்த ஊருக்கு போய் அவங்க குடும்பத்தோட கொண்டாடுவாங்க. வியட்நாமில் இந்த பண்டிகை டெட் ஹாலிடேஸ்னு சொல்லுவோம். இதே நாட்களில் தான் சைனீஸ் நியூ இயரும் சைனாவில் கொண்டாடுவாங்க. இவங்க சாப்பாட்டில் உலக அளவில் ஃபர் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது ஒரு சூப்பு, அதில் அவங்களுக்கு பிடிச்ச போர்க் இல்லை மீன் இல்லை சிக்கன் எதுனாலும் அதில் சேர்த்துப்பாங்க. அது போக அதில் ரைஸ் நூடுல்ஸ், அப்புறம் கீரை, முளைவிட்ட பயிறுன்னு இப்படி நிறைய சேர்த்து சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி கூட. நிறைய பேர் வெளியிலே கடைகளில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அரிசியில் செஞ்ச மெலிசான ஷீட்ஸில் நிறைய காய்கறிகள், மாமிச வகைகள் ரோல் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க, ஃப்ரை பண்ணியும் சாப்பிடுவாங்க. இது போக ஸ்டிக்கி ரைஸில் நிறைய டிஷ்ஷஸ், ஸ்நாக்ஸ் செய்வாங்க. வியட்நாமில் 3 வகையான பள்ளிக்கூடங்கள் இருக்குங்க. முதலாவது வியட்நமீஸ் மீடியம். இது பெரும்பாலும் இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த ஃபீஸோடையும் இருக்குங்க. இரண்டாவது பைலிங்குவல் சிஸ்டம். இதில் வியட்நமீஸ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் கணிதம், அறிவியல் போன்ற பாடங்களை படிப்பாங்க. ஆங்கிலத்தில் படிக்கணும்னு நினைக்கிற வியட்நாமீஸ் பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடங்களில் தான் அவங்க குழந்தையை சேர்ப்பாங்க. மூன்றாவது 100% ஆங்கில மொழியிலேயே இருக்கும் பள்ளிக்கூடங்கள். இந்த பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்து வந்து வாழும் மக்கள் தான் இருப்பாங்க இங்கே, ஏன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இங்கே உள்ள மக்களின் குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், முக்கியமாக பெண்கள். இது இங்கே உள்ள மார்க்கெட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. வயதானவர்களும் நிறைய பேர் இருந்து இங்கே சாமான்கள் விற்பாங்க. காசு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கங்க. நம்மளோட 1 ரூபாய் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டானதையும் நம்மள்கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க. இங்கே அவங்க அரசாங்கம் என்ன கடைபிடிக்க சொன்னாலும் இதை கேட்கணுமா வேண்டாமான்ற கேள்வியே கிடையாதுங்க, எல்லோரும் கடைபிடிப்பாங்க. எக்ஸாம்பிள், நைட்டு கவர்மெண்ட் நாளையிலேருந்து மாஸ்க் போடணும்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து வயதான முதியவர்கள் வரை எல்லோரும் போட்டிருப்பாங்க. வியட்நாம் முதல்ல பிரெஞ்சு காலனியாக இருந்து அதுக்கப்புறம் மிக குறுகிய காலம் ஜாப்பனீஸ் கண்ட்ரோல்லையும் இருந்திருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக 1955-75 வரைக்கும் ஃபேமஸ் வியட்நாம் வார் நடந்தது. அமெரிக்காவே அவங்களோட தோல்வியை ஒற்றுக்கொண்டாங்க, வியட்நாம் வெற்றி பெற்றது. ஆனாலும் இங்கே ரொம்ப அந்த போர் டைமில் ரொம்ப அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த குறுகிய காலத்தில் இவங்களோட அதிபயங்கர வளர்ச்சிக்கு இந்த மக்களோட குணமும் ஒரு முக்கிய காரணங்க. இவங்களோட மொழி வியட்நமீஸ் புதுசாக வரவங்க கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. மொழி தெரிஞ்சால் இந்த மக்களோட பழகிறது ரொம்ப எளிதாக இருக்கும். வியட்நமீஸ் பெண்களை திருமணம் செய்து கொண்டு இங்கேயே செட்டிலான வெளிநாட்டுக்காரர்களை இங்கே அதிகமாக காண முடியுங்க. ஸோ வியட்நாம் பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த நாட்டை சுற்றி பார்க்கலாம். வியட்நாமோட தலைநகரம் ஹனோய் சிட்டி. இந்த நகரத்தில் உள்ள கட்டிடங்கள், கோயில்களில் ஃப்ரெஞ்சு அண்ட் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியுங்க. வியட்நாம் வார் டைமில் இவங்க பிரசிடெண்ட்டாக இருந்து இவங்களோட சுதந்திரத்துக்கு பெரிதும் பாடுபட்ட ஹோச்சிமென் அவர்களின் மியூசோலியமும் இந்த நகரத்தில் தான் இருக்குது. 2019 ஹனோய் சுற்றி பார்க்க வந்த டூரிஸ்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 29 மில்லியன் டூரிஸ்ட்டுங்க. ஹனோயில் கிட்டத்தட்ட 20 லேக்ஸ் இருக்குங்க.
இதில் ஹூன்கேம் அண்ட் தேஹோ லேக் ரொம்ப ஃபேமஸ். இது சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. எல்லா டூரிஸ்டையும் கவர்ந்த ஒரு ஹேங் அவுட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சைனாவில் தொடங்கி ஹானாயில் ஓடும் ரெட் ரிவர் இந்த நாட்டின் விவசாயத்திற்கும் போக்குவரத்துக்கும் பெரிதும் உதவி புரியுதுங்க. ஹனாய் வரும் பயணிகள் எல்லாரும் செல்லும் இடம் 125 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹாலாங் பே. இயற்கை அதிசய இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா 43,400 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த பே ஏரியாவில் 1,600 லைம்ஸ்டோன் சுண்ணாம்புகள் ஐலண்ட்ஸ் இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஏதோ கடலுக்கு நடுவில் அங்கங்கே தூண்களை நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குங்க. இங்கே 1 அல்லது 2 நாட்களுக்கு க்ரூஸ் ஷிப்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ட்ராடனரி லைம்ஸ்டோன் கேவ்ஸ் பார்க்க முடியும். இங்கேயே மிதக்கும் ஃபிஷிங் வில்லேஜ் கூட இருக்குது. ரொம்பவே அழகான அரிதான இடங்களில் ஒன்றுங்க. இது ஒரு உலக புராதன சின்னம் கூட. ஹனாயில் இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டாம் காக்குங்கிற இடமும் ரொம்பவே வித்தியாசமான அழகான இடங்க. இங்கே மலை அடி வாரத்தில் தண்ணீரில் பாதி மூழ்கி இருக்கும் நெல் வயல்களுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பெண்கள் ரோயிங் போட் செலுத்தி நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத 2 மணி நேரமாக கண்டிப்பாக இருக்குங்க. அந்த இயற்கை காட்சி மட்டும் காண கிடைக்காத அதிசயம் இல்லைங்க. கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அமைதியாக 2 மணி நேரமும் சீராக துடுப்பு போட்டு நம்மளை அழுங்காமல் குலுங்காமல் கொண்டு செல்லும் அந்த படகை ஓட்டும் பெண்களுமே ரொம்ப பெரிய அதிசயமான ஆச்சரியமான மரியாதைக்குரிய மனிதர்களாக நமக்கு தெரிவாங்கங்க. வியட்நாமின் மிகப்பெரிய பொருளாதார நகரம் தான் ஹோச்சிமின் சிட்டி. இதோட ஒரிஜினல் நேம் சாய்கான் சிட்டி. ஹோச்சிமின் அவர்களை நினைவு கூறும் விதமாக 1976 சாய்கான்ற பெயரை மாற்றி ஹோச்சிமின் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த நகரத்துலேயும் நிறைய மியூசியம்ஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே உள்ள சூச்சி டனல் ஒரு ஃபேமஸ் ஹாஃப் டே ட்ரிப்பு. இது ஒரு 250 கிலோமீட்டர் நெட்ஒர்க் ஆஃப் டனல்ஸ் கொண்டதுங்க. இது வியட்நாம் வார் டைமில் இராணுவ செயல்பாட்டிற்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹோச்சிமின் நகரத்தில் மெக்காங் நதி டெல்டா டூர் ரொம்ப ஃபேமஸ்ங்க. 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த டெல்டா பகுதியில் தான் இந்த நாட்டோட பாதிக்கும் மேலான தானிய உற்பத்தியும் 90% ஏற்றுமதிக்கு தேவையான விளைச்சலும் நடக்குதுங்க. இங்கே உள்ள ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்று. அடுத்த முக்கியமான இடம்னா சாப்பாங்கிற மாவட்டத்தை சொல்லலாங்க. கடல் மட்டத்தில் இருந்து 1,500 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இங்கே உள்ள பள்ளத்தாக்குகளில் உள்ள படிப்படியான வயல்வெளிகள் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பாவில் இருந்து ஒரு ஃபேமஸ் டே ட்ரிப் இருக்குங்க. 10 நிமிட கேபிள் கார் பயணத்தில் வியட்நாமோட மிக உயர்ந்த மலையான ஃபேன்சி பேன்ற இடத்துக்கு செல்லலாம். இது கடல் மட்டத்தில் இருந்து 3,143 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இங்கே உள்ள கோயில் அப்புறம் ஒரு பெரிய புத்தா சிலை கூட பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்றுங்க. வியட்நாமின் அடுத்த முக்கியமான சுற்றுலா தலமான தனாங் ஒரு அழகிய கடற்கரை நகரம்ங்க. இங்கே உள்ள சாண்டி பீச்சஸ் ரொம்பவே சுத்தமாக அழகாக இருக்குங்க. இந்த பீச்சஸ் ஒட்டி வரிசையாக ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குது. 9 கிலோமீட்டர் தெற்கு தனாங்கில் 5 லைம்ஸ்டோன் அண்ட் மார்பிள் ஹில்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்திஸ்ட் சரணாலயமும் கோயில்களும் கூட இதை சுற்றி இருக்குது. தனாங்கில் இருந்து கேபிள் கார் மூலயமா 1,500 மீட்டர் உயரத்தில் உள்ள பானா ஹில்ஸுங்கிற பிளேஸ்க்கு டே ட்ரிப்பாக போகலாம். இந்த இடத்த ஒரு அழகான பொழுதுபோக்கு வளாகமாக அமைச்சிருக்காங்க. வியட்நாமில் இருக்கும் ஃபு குவாக்ங்கிற தீவு கூட சுற்றுலா பயணிகளை கவரும்பதற்காக பொழுதுபோக்கு நகரமாக தான் உருவாக்கியிருக்காங்க. இது கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டில் இருக்குங்க. இங்கே உள்ள சாண்டி பீச்சஸ், தீம் பார்க்ஸ், ஃபு குவாக் நேஷனல் பார்க்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள். சீஃபுட் லவர்ஸ் இங்கே உள்ள நைட் மார்க்கெட் சென்றால் விதவிதமான உணவுகளை ட்ரை பண்ணலாங்க.
தலாத்துங்கிற மலை பிரதேசம் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் வியட்நாம் மக்களுமே விரும்பும் ஒரு ரொமான்டிக் பிளேஸுங்க. இங்கே உள்ள வகை வகையான மலர்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் ரொம்ப பிரபலம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரல் கட்டிடங்கள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள் இந்த நகரத்தை ரொம்பவே அழகாக்கியிருக்குங்க. நீங்கள் வெளிநாட்டு பயணத்தில் ஆர்வம் உள்ளவராக இருந்தீங்கன்னா வியட்நாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நாடுகளில் ஒன்றுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான நாடு பற்றி பார்ப்போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.